ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான ஒரு வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கோம். அதுல எனக்கு ஒரு சின்ன பங்கு இருக்குன்றதுனால பங்கு கொடுத்ததுனால இந்த வாய்ப்பு கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு படத்தை வாங்கினவங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபைனான்சியர்ஸ் இவங்களெல்லாம் மேடையில் ஏற்றி கிரேட் சார் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தான் நன்றி. அந்த நன்றி அது சும்மா நான் ஒரு 5-star ஹோட்டலில் அவர் இன்னைக்கு நல்லா நிறையா வந்துருச்சு அவருக்கு ஒரு 5-star ஹோட்டலில் ஒன்லி பிஐபிஸ்லாம் கூப்பிட்டு அப்படி ஒரு அப்படி பார்ட்டி கொண்டாடி இருக்கலாம் அவர். பட் அதை விட இதுதான் சார், இதுதான் உண்மையான வெற்றியை கொண்டாடுகின்ற ஒரு இது. வாங்கினவங்க நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்றதில்ல, படத்தை வாங்கினவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்றதான் பெரிய விஷயம். இன்னைக்கு அவங்களாம் வந்து சந்தோஷமாக மேடையில் பேசிட்டு போகும்போது ரொம்ப ஒரு பெரிய சாதனை சார். டைரக்டர் இந்த படத்தை நான் திருப்பி திருப்பி நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டேன் டைரக்டரை பற்றி. அதாவது ஒரு படத்தினுடைய வெற்றி ஒரு நடிகனுக்கு தான் போய் சேர்ந்தா அல்டிமேட்டா, பட் அந்த வெற்றி அந்த டைரக்டரால இந்த ரைட்டரால அந்த கதையால தான் அப்படின்றது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அது ஒரு நல்ல கதை நல்ல ஸ்கிரீன் பிளே யாரையும் வந்து உச்சத்தில் கொண்டு போய் வச்சிடும் சார். அதுதான் இதில் வந்து ஒரு ஹீரோ ரொம்ப நாளைக்கு பிறகு அவரை தம்னு தூக்கி மேலே வச்சிருச்சு தம்பி சிம்பு. விஜய் சூர்யா பல நாளாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பண்ணிகிட்டு இருக்கிறாரு, பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரை தனிப்பட்ட முறையில் மீடியா அத்தனை பேரும் ஹைலைட் பண்ணாங்க. அது காரணம் அந்த கேரக்டர் அந்த கதாபாத்திரம். அது எப்பவுமே நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறவங்களுக்கு ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கும். அந்த கேரக்டர் பேய் மாதிரி நடிச்ச அந்த கேரக்டர் அப்படி அந்த பேய் மாதிரி நடித்தாதான் அந்த கேரக்டர் எலிவேட் ஆகும். அப்போ ஒவ்வொன்றையும் அப்படி ஒய்ஜி மகேந்திரன் சார் அப்பா அந்த ஒரு சீன் நீங்கள் சொன்ன ஒரு சீன் போதும் சார், என்னடா குழப்புற. அதாவது நான் ரெண்டு தரம் தியேட்டரில் பார்த்தேன். முதல் தரம் தியேட்டரில் பார்க்கும்போது மொத்த படத்தை ரசித்தோம் நாங்கள் அசிஸ்டன்ஸ் எப்போவுமே நான் ஆறு பேரோடு போகும். மொத்த படத்தை ரசிச்சிட்டோம். அதை ஒவ்வொன்றா ரசிக்கணுமேனு சொல்லிட்டு மூணாவது நாள் திருப்பி போனேன். ஃபஸ்ட்டு டே பழசால ப்ரொடியூசர்கிட்ட கூட படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே முதல்ல ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க சார் அப்படின்ட்டு. ரெண்டாவது டைரக்டருக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா எல்லாரும் எழுதுன மாதிரி தான் இந்த இது வந்து கர்ணன் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியாப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளே சார். கொஞ்சம் அது என்னன்னா அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணதுனாலேயோ என்னமோ தெரியல, அப்படியே இதுக்கு பிறகு இது இதுக்கு பிறகு இது தூக்கி போட்டா இங்கே தூக்கி போட்டா இங்கே அப்படி அழகாக எடுத்து அதை வந்து அப்படியே என்ன நினச்சி எடுத்தாரோ ஸ்க்ரீனில் கொண்டு போய் கொடுக்கணும்ல எடிட்டர். கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட தடுமாறி இருப்பாங்க பார்க்குறவங்க. அதான் யாரோ இங்கே சொன்னாங்க கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் புரியல, சின்ன குழந்தைங்க வந்து ஐயோ தாத்தா புரியலையா இதுதான் அது அதுதான் இது இதுதான் டைம் லூப்பு புரியுதா சேத்தன் திருத்திட்டு போயிடறான் புரிய என்ன புரியாமல் இருக்கிற அப்படின்னு சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரியக்கூடிய படங்கள். ஒரு புது ஜோனரை நீங்கள் அறிமுகப்படுத்திட்டீங்க சார். ஆங்கில படங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்படி ஜோனரை அதான் நான் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன். அந்த ஆங்கில படத்தினுடைய சாயலை அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை
நம்ம நேட்டிவ்க்கு சொல்லணும்ல அத அழக ரெண்டு விஷயம் எடுத்துக்கிட்டார் அவர் அந்த இஸ்லாமிய மதங்கள் இந்த சாயம் பூசுறாங்க அது நம்ம இந்தியனஸ் ஆயிடுச்சு இரண்டாவது ஏன் அந்த சிஎம் மர்டர் பண்றாங்க மர்டர் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க வாரிசு அரசியல் இது தமிழ்நாட்டை கனெக்ட் பண்ணிடுச்சு இப்படி அந்த ஒரு 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 நல்ல கதையில படம் பார்க்கறவங்களை கனெக்ட் பண்ண வைக்கிறதுன்றது பெரிய விஷயம் அது அழகாக கனெக்ட் பண்ண வச்சார் அது அவருடைய ஸ்கிரீன் பிளே அடுத்து ரெண்டாவது வாரம் பார்க்கும்போது தான் சார் மிரண்டு போயிட்டேன் மியூசிக்கு ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லணும்னா இசைஞானி இளையராஜாவின் 2K வெர்ஷன் அவர்தான் சொல்லணும் என்ன சொல்லணும்னா அவருடைய இன்றைய டெக்னாலஜி வெர்ஷன் அதாவது நான் வந்து அவங்க ராஜாவுடைய என்ன சொல்றது ஜென்ரேஷன் சில படங்கள் அவர்கிட்ட வரும் டைரக்டர் பார்த்து என்னடா குப்பை மாதிரி எடுத்து வச்சிருக்கிற அப்படிம்பார் ரீரிகார்டிங்க்கு படம் போகும் டைரக்டர் உள்ள வருவார் தயவு பண்ணி வெளியே போ நீ ஏதாவது சொல்லி எனக்கு குழப்பிடாத இந்த படத்தை நான் உருப்படியாக வெளியே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் டைரக்டர் என்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நிறையா நடந்திருக்குது எங்கள் பீரியடில் அவர் மியூசிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் காப்பி பார்ப்போம் பாருங்க என்னடா முன்னாடி ரிலீஸ்க்கு முன்னாடி வேற படம் பார்த்தோமா அப்படியே அதை ஜீவன் உயிரை கொடுப்பார் உயிர் கொடுப்பார் அந்த படத்துக்கு தம்பி அம்மா ரெண்டாவது வாரம் படம் பார்க்கல மியூசிக் தான் என்ன அப்படியே இப்போ நினைக்கும் போதே ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஜிவுன்னு இருக்கு அந்த ஒரு நான் மட்டும் ரசிக்கல எல்லாருமே சுற்றி பார்க்குறேன் அந்த மியூசிக் இங்கே இங்கே கேட்கும்போது என்னடா அப்படின்றாங்க கிரேட்மா அதான் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன் சா ராஜாவுடைய 2K வெர்ஷன் அடுத்து எல்லாருமே இந்த படத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முக்கியமான விஷயம் சார் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இன்னொன்று கூட நான் நினைப்பேன் எவ்வளவு வெற்றிகள் வந்தாலும் தாழ்ந்து போயிடணும் அப்படின்னு தாழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய நான் கற்றுக்கிட்டது அதை என்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் நான் இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள் மங்காத்த மாதிரி படங்கள்லாம் பண்ண டைரக்டர் செட்டில் சார் அப்படின்னு கூட சொல்லுங்க சார் அப்படி அப்படியே ஒரு நெளிவு நெளிவார் சொல்லுங்க சார் அந்த அப்படி ஒரு எளிமை ஒரு தாழ்ச்சி ப்ரொடியூசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து எங்கேயோ உட்காந்துருப்பார் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ ஒரு செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிற அந்த பந்தாக இந்த எதுவுமே இல்லாத ஒரு நான் அன்னைக்கு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன் அந்த அவர்கிட்ட ஒரு அப்போ கூட நம்ம தான் பாராட்டுறோம் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டீங்கன்னு தேங்க்ஸ் சார் அது ரொம்ப குறைவாக பேசுகிறாரு ஆனால் ஒரு நிறைவான ஒரு படத்தை கொடுத்துருக்குறாரு அப்படி அவங்களெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும் மற்றபடி அவங்களுக்கு பக்க பலமாக இருந்தவங்களெல்லாம் பற்றி சிவா ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு அதனால் இந்த தாழ்ச்சியாக இருக்கிறதே வந்து ஒரு இந்த படத்தில் நடித்த ஹீரோவும் சரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கூட இருந்து பார்த்ததுனால டெடிக்கேட்டடாக தாழ்ச்சியாக ஒரு அடக்கமாக மண்டகணம் இல்லாமல் இந்த மண்டகடம்னு சொன்ன உடனே ஒரு தீப்பெட்டியும் தீக்குச்சியும் வரசுனா தீ
தீப்பெட்டி எரியாது, தீக்குச்சி தான் எரியும். ஏன்னு தெரியுமா? தீக்குச்சி தடவி பாருங்க, மண்ட கணமா இருக்கும். புரியலையா? புரியல, திடீர்னு சொன்னதுனால யாருக்கும் புரியலன்னு. தீக்குச்சியில மண்ட கணமா இருக்கும். அந்த கணமா இருந்தா யாருக்குமே வெற்றி கிடைக்காது. ஏதோ ஒரு ஒரு வெற்றி கிடைக்கும், அடுத்து வெற்றி கிடைக்காது. அந்த வெற்றியே வரும்போது தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு ஒரு யூனிட், டோட்டல் யூனிட். ஒரு நான் அதை ஒரு ஆறு நாள் தான், நான் வந்து ஒரு ஆறு நாள், மூணு நாள், அரை நாள் நடித்தேன். மீதி ஒரு மூணு நாள் வந்து நல்ல எனக்கு லூஸ் மோஷன் போய்கிட்டு இருக்கு. நைட்டு மாநாடு, சார் எனக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு, சார் நீங்கள் வந்துருங்க சார், உங்களை 12 மணிக்கெலாம் அனுப்பிச்சிட்றேன் சார் அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் அதே மாதிரி போய், என்னால் முடியவே இல்லை. அந்த மாநாடு சீனில் நான் நடிக்கவே இல்லை. எப்படி படம் முழுக்க என்னை கொண்டாந்து, என்னமோ பெரிய நடிகன் மாதிரி ஒரே ஒரு ஷார்ட்டை திரும்பி திரும்பி போட்டு, நான் உங்களுக்காகவே உழைத்து உழைத்து சாவதை தவறா, இதை தவிர நான் என்ன பண்ண அந்த படத்தில்? ஏன் சார், இதை தவிர அந்த படத்தில் நான் என்ன பண்ணேன்? என்னது ஒண்ணுமே. ஆனா எல்லாரும் போன் பண்ணி, அப்பா சூப்பரா நடிச்சிருக்க, என்னடா சூப்பரா நடிச்சிருக்கிறேன், கழுத்து துண்டு போட்டுக்கிட்டு உட்காரச்சு, என்னடா அப்படி. எல்லாமே இயக்குனருடைய, அதான் நான் எங்க போனாலும் இயக்குனர் சார். நீங்க இப்படியே இருக்கணும் சார், நிறைய படம் பண்ணணும், வெற்றி கொடுக்கணும். இதே மாதிரி, ஏன்னா உங்கள் அப்பாவோட ஜென்ரேஷன், நாங்களாம் ஒன்றா பழகினவங்க. என் ராமாவுக்கு உங்கள் அப்பா வாசிச்சிருக்கிறாரு. அந்த சிம்பிளிசிட்டி சார், அது ஜென்ரேஷன் சார், அப்படியே அந்த ஜீன். நான் உங்களை ரசிச்சிருக்கேன் சார். நீங்கள் அந்த மானிட்டர் பின்னாடி உட்காந்துக்கிருவீங்க, உட்காந்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு சார் விசரிச்சுக்கிட்டு. உங்கள் அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும், உங்கள் அப்பா பிராட்டம். அடுத்து எனக்கு புரியல, இப்படி இவ்வளவு பெரிய ஒரு உண்மையான வெற்றி, வெற்றி நாயகன் இந்த இடத்துல இல்லாதான் என்னன்னு எனக்கு புரியல. ஷூட்டிங்க, என்ன ஷூட்டிங் இருந்தாலும் வந்திருக்கணும், என்னமோ தெரியல. ஏன்னா இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய திருப்புமுனை. இந்த சந்தோஷத்தை இங்கே வந்து நம்மளோட அவர் கொண்டாடி இருக்கணும். கஷ்டமாக இருக்கு, அவர் வந்திருக்கணும். சாரி, நான் பாட்டுக்கு உண்மையில் மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் சொன்னேன். ஏன்னா இப்படிப்பட்ட வெற்றிகளில் வந்து எவ்வளோ அவரை நம்பி அவர் முதலீடு பண்ணியிருக்கிறாரு, அவரை நம்பி அவர் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு. இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காருனா, அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு அந்த கதாநாயகன் இங்கே இருக்கணும். அது என்ன ஷூட்டிங் அது, புரியல. அதான் அந்த வெற்றி வந்த உடனே வந்து அப்படி எப்பவுமே அந்த படத்தில் ஷூட்டிங்கில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் வெற்றிக்கு பிறகு இருக்கணும். அப்போ தான் இன்னொரு வெற்றி கிடைக்கும். நன்றி சார், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு. சாரி, நான் எங்கேயோ டாபிக் போயிட்டேன். ஒரு நல்ல விழாவில் எனக்கும் அந்த சின்ன கொடுத்து, அது இந்த படத்துக்கு பிறகு எல்லாரும் ஒரு மூணு வாய்ப்பு வந்துச்சு சார். மூணு பேரும், சார் நீங்கள் சிஎம்மா நடிக்கணும், ஏன்னா அவங்க சொல்கிறாங்க உங்களை உண்மையான சிஎம்னு நம்ப வச்சுட்டார் சார். அவர் உண்மையான சிஎம்னு நம்ப வச்சுட்டார் சார், சிஎம்மா நடிக்கணும். அதை போங்கய்யா, ஏதாவது இனிமேல் பண்ண மாட்டேன், ஏதாவது தப்பான கேரக்டர் அப்படி இப்படி அப்படியே சிஎம்மா இருந்தாலும் தப்பான சிஎம்னு சொல்லுங்க, நடைமுறையில் இருக்கிற மாதிரி நான் பண்ணுறேன்.
நல்ல சீயம்னாலே நம்ப மாட்டேன்றாங்க, ஆனா அவர் நம்ப வச்சிட்டார். ஒரு சீயம் நல்லவரா? எப்படி அது? அது நீங்க என்ன டூப் போடுறீங்களா அப்படின்னு ஜென்ரலாக நம்ம கேட்போம். ஏன்னா காமராஜருக்கு பிறகு நம்ம அப்படி பார்க்காதனால. ஆனால் என்னை நம்ப வச்சிட்டார் சிஎம். அதான் எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த டைரக்டர்லாம் மூணு பேர், சார் நீங்கள் தான் சிஎம்னு நம்ப வச்சிட்டார் சார், அதனால் அதே கேரக்டர் நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். இல்லைப்பா முடியாது அப்படி. எங்களையெல்லாம் ஒரு நடிகனாக மாற்றி நம்ப வைக்கிற அளவுக்கு கொடுத்துருக்குறீங்க இவங்க எல்லாருக்கும், குறிப்பாக டைரக்டருக்கு. ஏன்னா ஒரு டைரக்டர் கையில் தான் ப்ரொடியூசர் சார், உங்களை நம்பித்தான் அந்த டைரக்டர். அவரை காப்பாற்ற வேண்டிய கடமை நாங்களாம் எங்கள் ஜென்ரேஷனில் அப்படித்தான். அந்த ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு அந்த ப்ரொடியூசர் ஒரு அஞ்சு காசு, ஒரு 5 லட்சம் ரூபா லாபம் வந்துட்டால் பெரிய சந்தோஷம் அந்த காலத்துலலாம். இன்றைக்கி அவர் 5 கோடி 10 கோடி வந்துருச்சு, அது வேறு விஷயம், அது டைரக்டரால் தான். அதனால் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் சொன்னேன்.